யாரா நீ? நான் ஏன்டா உங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கணும் ஆசைப்படுறோம் இல்லைங்க, நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க தெரியுமா, உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும் ஆசைப்பட்றவங்க நான் இந்த ராஜலட்சி, நம்பி ஜாயின் பண்ணுங்கள். பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் ஏழில் இருக்க கவிதை பேழையான முத்தொள்ளாயிரம் தான் பார்க்க போகிறோம். ஒரு நாட்டோட வளத்தை பாடுவதில் புலவர்கள் வந்து கவி மரபாவே கொண்டிருக்காங்க. பிற்கால காப்பியங்களில் நாட்டு வளம் தவறாத இடம்பெற்றிருந்தது. முத்தொள்ளாயிரம் பொறுத்த வரைக்கும் சேரர், சோழர், பாண்டியர் ஆகியோட நாடுகளை வளங்களை நயமாக வெளிப்படுத்திருக்காங்க. இப்போது இந்த பாடலுக்கான நூல்வெளியை பார்த்துட்டு வந்துடலாம். வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் தான் முத்தொள்ளாயிரம். மன்னர்களோட பெயரை குறிப்பிடாமல் சேர, சோழ, பாண்டியர்னு பொதுவாக குறிப்பிட்டிருக்காங்க. மூன்று மன்னர்களை பற்றி பாடப்பட்ட 900 பாடல்களை கொண்ட நூல் என்பதால் தான் முத்தொள்ளாயிரம் என்ற பெயர் பெற்றது. நூல் முழுமையாக கிடைக்கல. புறத்திரட்டு என்னும் நூலிலிருந்து 108 செயல்கள் கிடைத்திருக்குன்னு சொல்கிறாங்க. இவை முத்தொள்ளாயிரம் என்னும் பெயரில் பதிக்கப்பட்டுள்ளன. ஆசிரியர் பெயரை அறிய முடியவில்லை. 5th நூற்றாண்டு காலத்தை சேர்ந்தவராக கருதப்படுறாங்க. சேர நாட்டை அச்சமில்லாத நாடாகவும் சோழ நாட்டை ஏற்கள சிறப்பும் உடைய நாடாகவும் பாண்டிய நாடை முத்துடை நாடாகவும் பாடப்பகுதி காட்டியிருக்கு. நம்ம இப்போ பாடலுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சேர நாடு. அல்லல் பலனத்து அறக்காம்பல் வாய விழ வெள்ளம் தீப்பட்டது என வெறி இப்புளிதன் தம் கைசிறரால் பார்ப்பொழுக்கும் கவ்வை உடைத்தாரோ நச்சிலைவேல் கொங்கோதை நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லல்னா சேறு, பலனம்னா நீர் மிக்க வயல், வெறியினா அஞ்சி, பார்ப்புனா குஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அணி வந்து இதில் தற்குறிப்பெற்ற அணி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பாடலோட பொருள் என்னென்னா, சேறுபட்ட நீர்மிக்க வயல்களில் அரக்கு நிறத்தில் செவ்வாம்பல்கள் மெல்ல விரிந்தன. இந்த பூ இருக்குல்ல, செவ்வாம்பல் பூன்னு சொல்கிறாங்கள, இந்த பூ வந்து விரிஞ்சிருக்கான். அந்த பூவை பார்த்த நீர்ப்பறவைகளை தண்ணீர் தான் தீப்பிடிச்சிச்சின்னு அஞ்சு விரைந்து தன் குஞ்சுகளை சிறகுகளை அடைத்து வைக்கிறதாம். சரிங்களா, நீர்ப்பறவைகளாம் அடையிறா பகைவரை அஞ்சும் வேலை கொண்ட சேர நாட்டிலே தஞ்சம் இந்த அச்சம் இருக்கின்றதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சோழ நாடு. காவல் உழவர் களம் அகத்து போர் ஏறி நாவலோ அப்படின்னு என்றிசைக்கும் நாளோதே காவலன் தன் கொள்யானை மேலிருந்து கூற்றிசைத்தால் போலுமே நல்யானை கோக்கெள்ளி நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லும் பொருள் நாவலோன்னா நான் வாழ்க என்பது பொருள் வாழ்த்து. அது ஆக்சுவலாக நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஹலோ சொல்கிற மாதிரி தான் நாவலோன்னா. இசைத்தால்னா ஆரவாரத்தோடு கூவுதல். இதில் இடம்பெற்றிருக்க அணி வந்து உவமை அணி. ஓகேங்களா, இதில் நெல்லை அறுவடை செஞ்சு காக்கும் உழவர்கள் வந்து நெற்போர் மீது ஏறிக்கொண்டு மற்ற உழவர்களை பார்த்து நாவலோங்கிற கூறி அழைக்கிறாங்க. இவ்வாறு அவர்கள் செய்வது வீரர்கள் வந்து போர்க்களத்தில் கொல்யானியாய் மீது ஏறி நின்று மற்ற வீரர்களை நாவலோ அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருந்துச்சான். யானை படைகளை உடைய சோழ நாடு இத்தகைய வளமும் வீரமும் உடையது அப்படிங்கிறத அந்த பாடலுக்கான பொருள். அதுக்கடுத்து பாண்டிய நாடு. நந்தின் இளஞ்சினையும் புன்னை குவி மொட்டும் பந்தர் இளங்கமுகின் பாலையும் சிந்தி திகழ் முத்தம் போல் தோன்றும் செம்மற்றே தென்னன் நகைமுத்த வெண்குடையான் நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நந்துனா சங்கு, கமுகுனா பாக்கு, முத்தம்னா முத்து, அணினா உவமை அணி இதில் பயின்று வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சங்குகள் வந்து மணலில் ஈனுகின்ற முட்டைகளை முட்டைகளை முத்துக்கள் போல் இருக்குது. தரையில் உதிர்ந்திருக்கும் புன்னை முட்டுக்கள் முத்துகள் போல இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பந்தல் போடப்பட்ட தோன்றதில் பாக்கு மரத்தின் பாலிலிருந்து சிந்தும் மணிகள் கூட முத்து போலவே இருக்கு. முத்துக்களால் ஆன வெண்கொற்ற குடையை உடைய பாண்டிய மன்னனது நாடு இத்தகைய முத்து வளம் மிக்கதுன்னு சொன்னாங்க. அதாவது சங்குகள் மணல்ல இன்றது இல்லையா, அதை அந்த முட்டையை பார்த்தாலும் முத்து மாதிரி இருக்காம், தரையில் உதிர்ந்து கிடக்கிற புன்னை முட்டுகளை பார்த்தாலும் முத்து மாதிரி இருக்கு, பந்தல் போடப்பட்ட பாக்கிலிருந்து உதிர்ற சிந்து மணி கூட பார்த்தா முத்து மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இலக்கண குறிப்பு வெண்குடை இளங்கமுகுனா பண்பு தொகைகள், கொல்யானை குவி மொட்டுனா வினைத்தொகைகள், வெறி ஈன்னு வந்திருக்கா அப்போ சொல்லிசை அளப்பு படை, பகுபத உறுப்பிலக்கணம், கொண்டனா கொள் இன் கூட்டல் இட்டு கூட்டல் ஆ, கொள்னா பகுதி, இன் ஆனது விகாரம், இட்டுங்கிறது இறந்த கால இடைநிலை, ஆனா பெயரச்ச விகுதி. ஓகேவா ஃபேமிலி, தேங்க்யூ.